குறிப்பாக வந்து இந்த கோவிட் பொது முடக்க காலத்தில் வந்து மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். மாணவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் பல நிறுவனங்கள் மூடப்பட்டன. தொடர்ந்து வீட்டில் பணமும் கேட்க முடியாது சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மாணவர்களுக்கு தேவையான ஒரு வாரத்திலிருந்து 10 நாளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து நாங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கே தேடி கொண்டு போய் கொடுத்தோம். மாணவர்களுக்கும் இங்கு வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு பாலமாக ஆஸ்திரேலிய தமிழர்கள் அமைப்பு இருக்கும் அப்படின்றதையும் நான் ஒரு உறுதியாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து தப்பாகவே உங்களுக்கு கைட் பண்ணாங்க, லைக் தே கேன்வாஸ் யூ லைக் யூ வோன்ட் கெட் அ ப்ராப்பர் ஜாப் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணி, லைக் தே வில் கேன்வாஸ் யூ, தென் தே வில் கெட் த அவுட்புட் ஃப்ரம் யூ அண்ட் தே வில் த்ரோ யூ லைக் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு விழித்திரு மனிதா. இது உங்க விஜே. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், ஃபியூச்சர்ல அங்கேயே செட்டில் ஆகணுங்கிறது தாங்க நிறைய இளைஞர்களோட கனவுனே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸோட இங்க வந்த சில நபர்கள் கூட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இவங்க எல்லாருமே எக்ஸப்ட் ஒன் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டூடெண்ட்ஸா வந்தவங்க தான். ஸோ இந்த வார ஸ்பெஷல் கெஸ்ட் யாரெல்லாம்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலாஜி. குட் மார்னிங் விஜிஷா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பாலாஜி, நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பாலாஜி, உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள், லைக் இங்க எப்போ வந்தீங்க, உங்களை பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். குட் மார்னிங் டு ஆல், ஐம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் த ஷோ. ஃபர்ஸ்ட் அப்புறம் வந்து நான் 2018 வந்து மெல்பர்ன் வந்தேன். என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் இன் ஸ்வின்பர்ன் யூனிவர்சிட்டி, மாஸ்டர்ஸ் படிக்க வந்தேன் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில். இட் ஹஸ் பீன் அ ரோலர் கோஸ்டர் ரைட், டு பி ஆனஸ்ட். லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் த்ரூ த ஜேர்னி, பட் ஐ எம் ஹாப்பி, லைக் ஐ ஹவ் க்ராஸ்ட் ஆல் ஆஃப் இட். தேங்க்ஸ் ஃபார் தட் பாலாஜி. உங்ககிட்ட நிறைய இருக்கு இன்னும் பேசுறதுக்கு, அண்ட் கண்டிப்பாக திருப்பி உங்ககிட்ட வரேன். சிபி. ஹாய், ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். என் பேர், ஜஸ்ட் ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன், என் பேர் சிபி. நானும் பாலா மாதிரி தான் 2018 ஜூலையில் தான் வந்தேன். யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்பர்னில் மாஸ்டர்ஸ் பண்ணேன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில். சொந்த ஊர் மதுரை, பட் இட்ஸ் பீன் ஃபைனாக ஐ பீன் ஹியர் ஃபார் அபவுட் ஒரு 3 வருஷமாக இங்கே இருக்கேன். ஸோ எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், தேங்க்யூ ஃபார் கமிங். அண்ட் நெக்ஸ்ட் நவீன் சந்தர். ஹலோ, ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கேத்தி, ஐ கேம் இயர் இன் 2015. சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃப்ரம் சென்ட்ரல் குயின்ஸ்லாண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ இட்ஸ் பீன் அ வெரி லாங் அண்ட் குட் ஜேர்னி, இண்டிபெண்டன்டான லைஃப். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மெமரபிள் லைஃப் ஸ்பான் இந்த மெல்பர்ன்ல இருந்தது. ஓ எக்ஸலண்ட், தேங்க்யூ. நீங்க தான் கொஞ்சம் சீனியர் நினைக்கிறேன் இங்க வந்திருக்கோம் மத்த கெஸ்டோட. அண்ட் இங்க இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க, திரு பிரின்ஸ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மற்றவங்கள மாதிரி நானும் வந்து ஒரு அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இருந்தாலும் நான் வந்து 2010 பெர்மனன்ட் ரெசிடென்ட்டாகவே நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்தேன். இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்ததுலேருந்து நான் பணியில் இருக்கேன். நான் வந்து ஒரு பொறியாளர், ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். டொயோட்டாவில் நான் இப்போ பணியில் இருக்கேன். அவ்வளோதான். நாங்கள் வந்த பிறகு பல தமிழ் அமைப்புகளில் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். ஆஸ்திரேலிய தமிழர் அமைப்புகளை நிறுவினோம். அதுக்கப்புறம் கன்சார்டியம் ஆஃப் தமிழ் அசோசியேஷன்ஸ் நிறுவினோம். தமிழர் .org வந்து நெடுநாளைய பயணம். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற பல தமிழ் பள்ளிகளுடன் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். அதான் என்னுடைய ஒரு சிறிய அறிமுகம். Oh, very good. Thank you. And Prince is also founder of Australian Tamil Organization. Correct, Prince? ஆமாங்க.
ஓகே எக்ஸலண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் சில இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்டின்ஸ் வச்சுருக்கேன், அதுக்கு உங்கள் எல்லாரோடைய பதிலும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகலாம். உங்கள் ஸ்டூடெண்ட் லைஃப் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்த லேண்ட் ஆன புதுசில் எப்படி இருந்துச்சு? ஸோ மேபி வி கேன் ஸ்டார்ட் வித் சிபி. Sure. Thanks. Student life, University of Melbourne la vandu join panna masters basically engineering ellarey mari or 10 lakh per mari Tamil Nadu la padichittu adu vena appdin solittu business padikka vandha kadha da nammalo. So first time vaalkaila or ellar mari enna padikkanum nu therinji padikka vandom and truly very rewarding experience in terms of learning. Ana அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்ல ஃப்ளாஷ்பேக்ஸ் பார்த்தா அவர் பாலா முதல் சொன்ன மாதிரி ரோலர் கோஸ்டர் ரைடு தான். லைட்டான் நிறையவே ரோலர் கோஸ்டர் ரைடு தான், எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் நமக்கு வர்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் வந்து ஒரு ஹர்டில்ஸை வந்து பை டிஃபால்ட்டாவே இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஊர்ல எல்லாம் ப்ரிட்டி மச் எல்லாமே பண்ண வேண்டியதை பண்ணா கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு இருக்கும், இங்க அந்த மாதிரி இல்லை. பட் தட்ஸ் பார்ட் டைம் ஜாப்ஸ் இது அதுன்னு எல்லாம் போயிட்டு ஃபைனலாக கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் சர்ச் எல்லாம் முடிச்சு ஃபைனலி வேர் இன் அ குட் ஜாப் குட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் அது. ஓ எக்ஸலண்ட் எக்ஸலண்ட், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட் சிபி, அண்ட் வில் கம் பேக் டு யூ அகேன். அண்ட் நவீன், உங்களோடது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஜேர்னி. நான் 2018ல வந்தப்போ வந்து ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லுன்னா. அதுக்கப்புறம் வந்து ஐ ஜாயின் அ கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் ஜாப். ஆஃபீஸில் வந்து சைட் சப்போர்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். தென் ஐ ஸ்டார்ட் டூயிங் த அக்கௌண்டிங் ஸ்டெப்ஸ் அஸ் வெல். ஸோ கைண்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி தான் என்னோட ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. தென் லேட்டர் ஆன் அதுக்கப்புறம் வந்து சில பல இன்சிடென்ட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருந்துச்சு. தென் 6 months வந்து அன்பெய்டாக வந்து இருந்தேன். ஸோ லைக் கைண்ட் ஆஃப் அவங்க செட்டில்மெண்ட்னு சொல்லி வந்து பண்ணாங்க, பட் இட்ஸ் நாட் அட் ஆல் ஈக்குவல் டு த 10-20% ஆஃப் வாட் ஐ டிட் ஃபார் தம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டவுன்ஸ் இருந்துச்சு. தென் ஆஃப்டர் தட் வந்து இருந்துச்சுன்னு சொல்றீங்க. Like they canvassed you, like you won't get a proper job and amarla nariya ber panni like they labor me open us now. So they will canvass you, then they will get the output from you and they will throw you like you know the sediments or something. So that's it. Correct. அது நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி இங்கே நிறைய நடக்குதுன்னு. பட் அட்லீஸ்ட் ஐம் கிளாட் தட் யூ ஆர் அவுட் ஆஃப் ஆல் தட். அண்ட் என்னன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் இங்கே ஒர்க் பண்ணது வந்து ஒரு அந்த பாசிட்டிவ் சைட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா இருக்கு. இப்ப அதனால வந்து திரும்ப ஏமாறக்கூடாதுன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து உறுதியா இருக்கேன். கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஷேர் பண்ணதுக்கு உங்களோட ஜேர்னி. எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டோன்னே வெதர் பயங்கர கோல்டா இருந்தது. நம்ம சென்னையில எப்போதுமே நல்லா 30 degrees இருந்துட்டு இங்க வந்துட்டோன்னே கோல்டு மோட்ல இருந்தது. அப்புறம் வீடு தேடுறது ஒரு பெரிய இதுவா இருந்தது. ஸ்டூடெண்ட்க்கு நாங்க வந்து வீடு கொடுக்க மாட்டோம், ஸோ ஷேரிங் அப்படி இருந்தது. ஷேரிங்ல நிறைய கஷ்டம் இருந்தது. எனக்கு சமைக்க தெரியாது. ஸோ நம்ம இந்தியால எல்லாம் அம்மா ஏஞ்சிட்டோன்னே எல்லாம் சமைச்சு ரெடியா இருக்கும். ஸோ அந்த நார்மல் டே டு டே லைஃபுக்கு கூட நான் ட்ரெயின் ஆகாதது எவ்வளோ என்னோட இது அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அதனால எனக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் கூட எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே தெரியல. வேலை தேடுறது, வேலை செஞ்சாதான் நெக்ஸ்ட் நம்ம வந்து ரெண்ட் கட்ட முடியும் அப்படின்றது வந்து எதுவுமே அந்த எப்படி சொல்றது, வீட்டுல இருக்கும் போது நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஸோ இங்க வந்துட்டோன்னே சோ இண்டிபெண்டா இருக்கணும்ன்றது அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு கஷ்டமா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை இங்க எனக்கு கைட் பண்றதுக்கு. அதே எந்த ஜாப் அப்ளை பண்ணா எப்படி நம்ம காசு ஈஸியா எடுக்கணும்னு தெரியல. ஒரு $10-12 கொடுத்துருந்தாலும் என்னாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்மள மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்க, நிறைய அவர்ஸ் நிக்க வைக்கிறதோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு பயங்கர ஃபிளாஷ்பேக்ல ஒரு
அதுதான் இன்னும் அவங்க சொன்ன மாதிரி எவ்ரி சிங்கிள் டைம் வி ஃபால் வி ரைஸ் அகெயின் வித் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் நம்ம இன்னும் பெட்டரா நம்ம பெர்ஃபார்ம் ஐ மீன் பெர்ஃபார்ம் இல்லை இன்னும் பெட்டரா நம்ம வி ஷோ அவர் செல்ஃப் இன்னும் இங்கெல்லாம் ஏமாந்துட்டோம்ப்பா இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா, இது நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து நிறைய பேர் கேட்டது நம்ம கேள்விப்படுறோம். அந்த விஷயங்கள் லைக் எப்படி லேபர் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க, லைக் ஒரு ஃப்ரீ லேபர் அப்படிங்கிறது. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் கட்டி ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் பாலாஜி, ஆமா எல்லாரும் சொன்ன அதேதான். நான் ரொம்ப ஆக்சுவலா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸா வர்றதுதான் மோஸ்ட் வல்னரபிள் கம்யூனிட்டி ஆஸ்திரேலியாலே. ஏன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்ச்சுரல் ஷாக் இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே இருக்கிற ரூல்ஸ் அண்ட் இது தெரியாதனால நம்மளை ஈஸியாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பேப்பரில் எடுக்காததுனால நீங்கள் ஃபேர் ஒர்க் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான் டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணுவாங்க. வி ஹாவ் டு ஜஸ்ட் அட்ஜஸ்ட் அண்ட் கோ. அண்ட் ஃபர்தர் மோர் பார்த்தீங்கன்னா நிறையா நிறையா எங்கே போனாலும் நம்மளை ஏமாத்த. நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா, இப்போது திடீர்னு எனக்கு 2018ல் ஒரு ஸ்கேம் கால் வந்தது. இந்த ஏடிஓ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்த புதுசில் நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு யாரோ ஃபோன் பண்ணி ஏடிஓலேருந்து ஃபோன் பண்ணுறோம், இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணல அரெஸ்ட் பண்ண, எல்லாம் ஒரு தேவையில்லாத ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் தேவையில்லாமல் ஒரு பேனிக் ஆகிற மூமெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். பட் ஈவன் தோ அதெல்லாம் வந்து நம்ம தான் ரொம்ப, நான் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப வல்னரபிள் கம்யூனிட்டி. கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல் எல்லாமே லேர்னிங், குட் லேர்னிங், பட் ஆனால் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் வர வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா பாலாஜி, ஐ டோட்லி அக்ரி வித் யூ. அண்ட் நான் வந்து இங்க ஸ்டூடெண்டா வரல, நான் இங்க ஸ்பௌஸ் வீசால வந்தேன். பட் ஆனா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்திருக்கேன், நீங்க சொல்ற நிறைய விஷயங்களை என்னால ரிலேட் பண்ண முடியுது. அண்ட் எஸ்பெஷலி நீங்க சொன்ன ஏடிஓ கால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே இல்ல, எங்களுக்கும் வரும் அந்த ஏடிஓ கால்ஸ். அண்ட் நானும் அதே மாதிரி பேனிக் மோட் எல்லாம் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கேட்டு அந்த மாதிரி நிறைய எல்லாம் நான் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நல்ல வேலை காசு கொடுக்கல. பட் எல்லாமே ஐ திங்க் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நினைக்கிறேன். நீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லைக் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லதான் கேட்டீங்க. சோ நீங்க வந்து தமிழர் ஆர்கனைசேஷனோட ரெப்ரசன்டேட்டிவா நீங்க என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கீங்க ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டுக்கு? ஏன்னா நீங்க ரீசன்ட் நிறைய பண்ணிருக்கீங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ உங்களோட சைட்ல இருந்து நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம். அதாவது மாணவர்கள் இப்போ நிறைய விஷயங்களை கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க, இதுல நிறைய நான் உடன்படுறேன். இந்த அதாவது குறிப்பாக வந்து இந்த கோவிட் பொது முடக்க காலத்தில் வந்து மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். அவங்களுக்கு பொதுவாக வந்து ஒரு சாதாரண வேலையில் இருப்பாங்க, கேஷுவல் ஜாப்ஸில் இருப்பாங்க. மாணவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களும் பல நிறுவனங்கள் மூடப்பட்டன. தொடர்ந்து வீட்டில் பணமும் கேட்க முடியாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மாணவர்களுக்கு தேவையான ஒரு வாரத்திலிருந்து 10 நாளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வந்து நாங்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கே தேடி கொண்டு போய் கொடுத்தோம். இதை வந்து நம்ம அமைப்பு அப்படின்னு தனியாக பண்ணல, ஒரு சில அமைப்புகளுடன் இணைந்து அவங்க கொடுக்கக்கூடிய பொருட்களையும் நாங்கள் வந்து கொண்டு போய் மாணவர்களுக்கு கொடுத்தோம். இதை கொடுக்கறதுக்கு வசதியாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழுவை ஏற்படுத்தி யார் யார் எந்தெந்த மாணவர்கள்கிட்ட க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்ற நம்ம இங்கே இங்கே வாழக்கூடிய மக்கள் யார் யாருன்னு நாங்கள் பார்த்து அவங்கக்கிட்ட அந்த பொருளை கொடுத்து அந்த பொருளை வந்து அவங்க வீட்டில் தேடி போய் கொடுத்தோம். நிறைய தன்னார்வ தொண்டர்கள் வந்து மாணவர்களை வீடு தேடி போய் அவங்களுக்கு குறிப்பாக இந்த கோவிட் பொது முடக்க காலத்தில் வந்து உணவுப் பொருட்களை வழங்கினார்கள். அது மட்டும் இல்லை, சில மாணவர்களுக்கு வந்து வீட்டு வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. குறிப்பான பார்த்தீங்கன்னா, அவங்களால வீட்டு வாடகை கட்ட முடியாது, உடனே சரி நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தான் வந்து இங்கே இருக்க அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து ஒரு சில அறிவுறுத்தல்களை கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஒரு ஒரு சென்ட்ரல் பாயிண்டாக இருந்து மாணவர்களுக்கு வந்து பல அறிவுரைகளை வழங்கினோம். சரி நீங்கள் வந்து வீட்டு ஓனர்கிட்ட பேசுகிறப்போ இந்த மாதிரி பேசுங்க, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதிரி நெகோஷியேட் பண்ணுங்க அப்படின்னு பல வழிகளில் வந்து மாணவர்களுக்கு உதவினோம். அது மட்டும் இல்லை, சில நேரத்தில் வந்து மாணவர்கள் வந்து அவசரமாக நாடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அவங்களுக்கெல்லாம் வந்து மருத்துவ சான்றிதழ் வாங்குவது இதே போன்ற உதவிகளையும் நாங்கள் இந்த குறிப்பாக இந்த கோவிட் பொது முடக்க காலத்தில் வந்து நாங்கள் மாணவர்களுக்கு செஞ்சோம். நாங்கள் வந்து வி அக்னாலேஜ் தட்
ஒரு இப்போ ஒரு நம்ம ஒரு பாலர் சொன்ன மாதிரி வந்து மாணவர்கள் வந்து ஒரு வல்னரபிள் கம்யூனிட்டி, அதாவது இங்கே இருக்கிற அதாவது ஏதிலிகள் அல்லது அகலிகள் அல்லது ரெஃப்யூஜிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அவங்க வந்து எந்த அளவுக்கு வல்னரபிளாக இருக்கிறாங்களோ கிட்டத்தட்ட மாணவர்களும் அந்த அளவுக்கு இந்த வெளிநாட்டு சூழ்நிலையில் திடீர்னு குறிப்பாக வரப்போ கொஞ்ச நாளைக்கு அட்லீஸ்ட் குறிப்பாக ஒரு முதல் 6 மாதத்திலிருந்து 1 வருடம் வந்து ரொம்ப வல்னரபிளாக இருக்கிறாங்க அப்படின்றது உண்மை. இதுதான் நாங்கள் இது வரைக்கும் செய்தது. கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க கோவிட் டயத்துல. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்ப வந்து இப்ப நியூ கமர்ஸ் இப்ப வராங்க இந்தியால இருந்து இப்ப வந்து லேண்ட் ஆறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து ஏற்கனவே பிளான்ட் ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு சப்போர்ட் ப்ரோக்ராம்ஸ்? தற்போதைய நிலையில பிளான்ட் சப்போர்ட் ப்ரோக்ராம்னு ஒன்றும் இல்லைங்க. ஆனா இப்போ வந்து நாங்கள் எங்களுடைய இணையதளத்தை வந்து மாடிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாடிஃபை பண்ற இணையதளத்துல நிறைய வந்து மாணவர்களுக்கு தேவையான தகவல்களையும் உதவிகளையும் விடயங்களையும் அதுல வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு இன்னிலிருந்து ஒரு 3-4 மாத காலத்திற்குள் எங்களுடைய இணையதளம் பல நல்ல தகவல்களை ஒரு பெற்றுள்ள ஒரு இணையதளமாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம். மாணவர்கள் வந்து இங்க வந்து இல்லை இந்தியாவில இருந்தே பல விடயங்களை தெரிந்து கொள்ளும் வகையில் அதை வந்து சீரமைச்சிட்டு இருக்கிறோம். இது வந்து முதல். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் இங்கு வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒரு பாலமாக ஆஸ்திரேலிய தமிழர்கள் அமைப்பு இருக்கும் அப்படின்றதையும் நான் ஒரு ஒரு உறுதியாக சொல்றேன். Okay, thank you. You're doing a very fantastic job. And thanks to the whole organization, Tamilar organization, ku romba romba nandri indha mari students ku support pannadhu. And kandipa ivanga ellame vandu avangalukku therinjavangalukku idala share pannuvaanga nu nambure. Kandipa. Idu vandu ipo naan motta pandrathil idu vandu amaippula vandu பலர் பல தன்னார்வ தொண்டர்கள் இருக்காங்க, பலரும் இதுக்கு உதவியா இருக்காங்க. ஸோ உங்களுடைய நன்றி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், குறிப்பா ஆஸ்திரேலிய தமிழர்கள் அமைப்பு தமிழர் கன்சார்டியம் இவங்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது என்னுடைய வா. கண்டிப்பா. ஸோ இப்ப நீங்க ஒன்னு சொன்னீங்க தமிழர் கன்சார்டியம், ஸோ அதுதான் இப்ப இருக்கிற ஒரு ஒரு பேரண்ட் ஆர்கனைசேஷன் மாதிரியா இங்க இருக்கிற? ஆமாங்க. அதாவது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு இருந்த ஒரு பெரிய குறையான்னு பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் இருக்கு மெல்பர்ன் முழுவதும், ஆனால் அதுக்கு வந்து ஒரு 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 தாய் அமைப்பு ஒரு பேரண்ட் பாடி இல்லாதது வந்து ஒரு பெரிய குறையா இருந்தது. அந்த குறையை போக்கும் வகையில் வந்து 2018-19 வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழ் கன்சார்டியம் ஆஃப் விக்டோரியா அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கணும். அந்த அமைப்புல வந்து இப்போ 21 தமிழ் அமைப்புகள் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. இப்போ எல்லாம் நம்ம ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு அமைப்பா ஒரு பேரண்ட் பாடியின் கீழே ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன் கீழே வந்து இயங்குறோம். ஓ எக்ஸலன்ட், வெரி ஹாப்பி டு நோ தட். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட் பிரின்ஸ். நன்றி. அண்ட் பேக் டு தி ஸ்டூடண்ட்ஸ். சோ இப்போ நீங்களா வந்து இப்போ இஃப் யூ could go back when you first came here, சரிங்களா, இப்போ நீங்க என்ன டிஃபரண்டா பண்ணிருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த ஸ்டேஜ்ல? சிவி உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஒரே ஒரு இதுதான், சில ஒரு பார்டர் லைனா வந்து பெசிமிஸ்டிக்கா யோசிக்கிறதுக்கும் ரியலிஸ்டிக்கா யோசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உள்ள வரும்போது வந்து நீ கேட்கிற இன்ஃபர்மேஷன்ல பாதிக்கு பாதி இல்ல, ஆக்சுவலா சொல்றேன் 80-90% வந்து ரொம்ப பெசிமிஸ்டிக்கா உனக்கு வேலை கிடைக்காது, அங்க ரேசிசம் ஜாஸ்தி, உனக்கு வேலை கிடைக்காது, செலவு ஜாஸ்தி, இது ஏன்னா ஒரு நம்மளே வந்து ஊரை விட்டுட்டு இங்க வந்திருக்கோம், இங்க டெய்லி லைஃபே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போது வந்து இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து வேற வழி இல்லாம அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அந்த அது என்னோட அந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் ஜேர்னியை வந்து என்ஜாயபிளா இல்லாம அதை ஒரு ஒரு ஹாஸ்டைல் என்வாயன்மெண்டா ட்ரீட் பண்ண வச்சுச்சு. எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் வந்து ஐயோ இதை நம்ம கரெக்டா பண்ணலையோ தப்பா பண்றோமோ அப்படின்ற மாதிரி அது ஒரு பாயிண்ட்ல வந்து அது நம்ம கேரக்டரையே மேனிபுலேட் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சுதான் வென் வி வாக் அப் டு இட் அஸ் லைக் இல்ல இல்ல இது 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 அப்படி கிடையாது, வென் யூ புட் இன் த ரைட் எஃபர்ட்ஸ் த யூ வில் கெட் த ரைட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த 6 மந்த்ஸ் அந்த ஆஃப்செட் பீரியடை வந்து ஐ வாண்ட் சேஞ்ச் இட். ஏ நம்ம பண்றத பண்ணுவோம், அது நடக்குது நடக்கட்டும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் மட்டும் எனக்கு முன்னாடியே இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு ஃபீலிங். அண்ட்
கொஞ்சம் ஜென்ரலாகவே நான் வந்து கொஞ்சம் ஓவர்லி ஆப்டிமிஸ்டிக் பர்சன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொஞ்சம். ஆனால் அந்த கேரக்டர் கொஞ்சமாக மாற 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 லைக் ரேண்டமாக பிரேக் டவுன்ஸ்லாம் வந்து என்னது நம்ம ஏன் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வி ட்ரை டு ரீச் அவுட் டு பி இன்ஃபார்ம்ட் அபவுட் டெசிஷன்ஸ். அதில் முக்கியமாக எனக்கு ஒரு ஃபோன் கால், அப்பாவோட ஃப்ரெண்டோட நெய்பரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கான்டாக்ட் கொடுத்து அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ நாள் கேள்விப்பட்ட அந்த ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நெகட்டிவாக கேள்விப்பட்டுட்டு அவர் ஃபோன் காலில் அவர் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், தம்பி நான் இங்கே 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், பிஆரே போன வருஷம் தான் வாங்கினேன், எல்லாமே நடக்கும், யூ ஜஸ்ட் புட் இன் த ரைட் எஃபர்ட்ஸ் இட் வில் ஒர்க் அவுட் அப்படின்னு அந்த ஒரு மனுஷன் சொன்னார். அவர் ஒருத்தர் சொன்னதை வச்சு லைக் சரி ஓகே ஐ ஹெல்ட் ஆன் டு தட் வேர்ட் லைக் இட் வில் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வென் யூ ஸ்டார்ட் புட்டிங் இன் த ரைட் எஃபர்ட்ஸ் திங்ஸ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட், ஜாப் கிடைச்சிது, இன்டர்ன்ஷிப் கிடைச்சிது, அண்ட் தென் யூனோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்சை வந்து அந்த சேஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் நம்ம அது பண்ண உடனே வந்து ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டி வந்தவுடனே மற்றவங்கள்ட்ட பேசுறதுக்கும் நெட்ஒர்க்கிங்க்கும் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. எல்லா பாயிண்ட்லேயும் வந்து ஒரு டெஸ்பரேட்டாக இல்லாமல் ஏ ஐ எம் குவாலிட்டி மெட்டீரியல் என்கிட்ட கண்டென்ட் இருக்குங்க, ஐ எம் நவ் ஐ எம் கான்ஃபிடென்ட் அபவுட் தட் இட்ஸ் நோ இட்ஸ் நாட் அப்படின்ற அந்த ஒரு ஒரு மோட்டிவேஷன் கைண்ட் ஆஃப் ஹெல்ப். And after that, I will actually be very honest, it was upwards. And the one spark I needed. And that came 6 months late. Okay, kandipa, kandipa. But I'm glad that you've crossed through all those hurdles. And if successful, irukinga in the stage. Naveen, in case if you could go back to when you first came here as a student, so enna different ah pannirpinga? நல்ல குவஷன் தான் அது. ஆக்சுவலாக நான் வந்து ஒன்றுமே டிஃப்ரெண்டாக தான் பண்ணிருக்க மாட்டேங்க, இப்போ எப்படி இருக்கணும் அப்படியே தான் இருந்திருப்பேன். ஓப்பனாக சொல்லணும்னா என்ன, அந்த ஃபர்ஸ்ட் அந்த இனிஷியலாக அந்த 1 இயர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு ஒரு ஆசோலேஷன் மைண்டில் இருந்த ஸ்டேஜ் மட்டும்தான் வந்து எனக்கு இப்போ நல்லா ஞாபகம் வருது. அதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கலாம். ஏன்னா நான் இந்தியாவில் இருந்தப்போ எனக்கு வந்து நான் வந்து வெளியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 1 மந்த் நம்ம தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் டேடோட சப்போர்ட்டிங் பிஸ்னஸ், அவங்க பார்ட்னர்ஸோட பிஸ்னஸ் லைக் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், கெமிக்கல்ஸ், கெமிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ், டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங், இப்படி தான் வந்து ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்படி தான் வந்து என்னோட ஜேர்னியே இருந்துச்சு. ஸோ என்னன்னா எனக்கு அங்கிருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா என்னை யாருமே வந்து லேர்ன் பண்ண விட மாட்டாங்க, லேர்ன் பண்ண விட மாட்டாங்க சென்ஸ் தே வில் டீச் மீ. அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வரப்ப அவங்களே வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல வந்து அவங்களுக்கே தெரியாம அவங்க ஒரு தப்பு பண்ணுவாங்க, என்னன்னா நம்மளுக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவங்களே எல்லா வேலையும் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு தே வில் ஃபீல் அப்படிங்கிற அந்த கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ இங்க வந்து அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து மெயினா பாத்தீங்கன்னா அந்த கஷ்டம் எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அது வந்து லைக் இப்போ வரைக்கும் நான் வந்து பாக்குறேன் வந்து லைக் ஐ டோன்ட் ஹாவ் எனி கோல்ஸ், எனக்கு இது இப்படி இருந்தா அப்படி பண்ணிருப்பேன் அப்படி இருந்தா அப்படி பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து எனக்கு இப்போதைக்கு வந்து எதுவுமே கிடையாது. ஓப்பனா சொல்லுங்க எப்படி போகுதோ அது அப்படியே போகட்டும், நல்லபடியா போகட்டும். சோ வென் யூ ஹேவ் சம்திங் கைண்ட் ஆஃப் தட் வந்து லைக் தட் வில் டீமோட்டிவேட் யூ, இது அப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறப்ப வந்து லைக் யூ நீட் டு ஹேவ் எ ரிஃப்ளெக்ஷன். பட் அட் த சேம் டைம் வந்து நீங்க அப்படி பாக்குறப்ப வந்து உங்களால் அடுத்த ஸ்டெப் போறப்ப வந்து சம்திங் வில் ஸ்டாப் யூ. ஓப்பனா சொல்லுங்க அதான் நான் நினைக்கிறேன். Thank you for your valuable ungaloda perception lende pesnadhukku romba thanks. And Balaji ungaloda input nano Naveen sonna mari perta edho pandradhukku onnum illa ana grateful da blue call and the transition ellama learning da nalla learning da mindset da இந்த வேலை நம்ம பண்றோம்ல அப்படின்னு அதுல வந்து உடஞ்சு போயிடாம எந்த வேலை பார்த்துருக்காது அப்படி போய் ஹாஸ்பிட்டாலிட்டி டூரிசம் அக்கௌண்ட் அந்த ஸ்டோர்ல வந்து பார்ட் டைம் பண்றது எல்லாம் பண்ணி தான் நம்ம வைட் கலர் போகணும்னா அது பர்சனலா இருந்தது. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் மைண்ட் செட் இருந்து அதே மாதிரி எல்லாம் வொர்க் அவுட் ஆச்சு அது அப்படியே இருக்கு. சோ பேசிக்கா வந்து ஷிஃப்ட் ஆஃப் தாட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ்
சோ அதுதான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்றீங்க, அதாவது ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட். அப்போ ஒரு சின்ன ஷிஃப்ட் ஆஃப் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. So very, very happy to know that. And I would like to add one more point in here. So like when you come, I hope நிறைய பேர் பிஹேவியர் பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம அடிப்பட்டு வரப்ப, ஸோ நம்மளுக்கு நம்மளை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து வந்து ஃபியூச்சர்ல வந்து ஓப்பன் எப்படி சொல்றோம்னா, லைக் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் இங்கே தாண்டி வரோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு பெட்டர் பொசிஷன் இருக்கப்ப நம்மளை மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இந்த தப்பை திரும்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து 100% உறுதியா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்ல வர ஒருத்தங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில சந்திக்கிறப்ப அவங்க எந்த மாதிரி வந்து ஒரு மனநிலையில இருக்காங்க, லைக் ஹவு தேர் மென்டாலிட்டி இஸ், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளால ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். ஸோ வி கேன் ப்ரொவைட் சம் சப்போர்ட் ஆன் தட் ஒன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் டு தேங்க் பிரின்ஸ் அங்கிள் அட் திஸ் ஸ்டேஜ். ஏன்னா அவர் வந்து லைக் பிஆர்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்கிறத வந்து கண்டுபிடிச்சு, like they are standing upon their shoes and they are feeling really feeling how hard they are feeling abingara and the vishayam kandupidichu pandradhu gnadhu really appreciable and thank you so much. Thank you, great to know that. And Kathy, ungaloda எனக்கும் நான் எல்லாரோட அக்ரி பண்ணிப்பேன். என்னன்னா, நம்ம வந்து அந்த ஹார்ட்ஷிப்பை நம்ம அண்டர்கோ பண்ணி வரனாலதான் நம்ம இந்த இடத்துல இங்க எப்படி இருக்கும். அது மாத்தணும் அப்படின்ற போது ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் எனி திங். அங்க கஷ்டப்பட்டனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். அண்ட் எவ்ரி சிங்கிள் ஏமாத்தமோ இல்ல எல்லா எங்கெல்லாம் நம்ம அசிங்கப்பட்டிருப்போமோ அது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இன்னொரு ஒரு இடத்துல இன்னும் போல்ட் அண்ட் கான்பிடென்டா நம்ம பேசுவோம், ஓ இந்த மாதிரிதான் இவங்க பேசுவாங்க, இதுக்கு நம்ம இப்படி பேசலாம் அப்படின்னு. எனக்கு சொன்ன மாதிரி கல்ச்சுரல் ஷாக், அதாவது அந்த பேட் வேர்ட் யூஸ் பண்றது எல்லாமே வந்து இந்தியால வந்து நம்ம அம்மா அப்பாவோ இல்ல நம்ம கூட இருக்கவங்க யாருமே அந்த மாதிரி கேஷுவலா சொல்ல மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வர்க்ல பண்ணிட்டு இருக்கும் போது இந்தியன் பிச் இல்லைன்னா பக்யூ அப்படிலாம் சொல்லும் போது ரொம்ப பர்சனலா எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் கஷ்டமா இருக்கும், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க இவங்க அப்படின்னு. அதோ இவங்க எல்லாம் நம்மளுக்கு யாருமே தெரியாது, பிளஸ் தே ஓன்ட் ஈவன் இப்ப நம்ம எல்லாம் எப்படி ஒருத்தவங்க ஏஜ்ட் பீப்புளா பார்க்கும் போது ஒரு டக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்போம். இங்க வந்து அந்த மாதிரி ரெஸ்பெக்ட்ன்றது வந்து அந்த மாதிரி இல்லாம எல்லாமே ஒரு இதுவா தான் அவங்க பேசுவாங்க. சோ அதனால அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதெல்லாம் நம்ம இந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளியே வரும்போது ஓகே இவங்க பேசுறதே இப்படிதான் போடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதுல இது பண்ணி எல்லாமே லேர்னிங் கர்வ் தான். பிகாஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நம்ம தான் இங்க வந்திருக்கோம் நம்மளோட ஃபேமிலியில. சோ அப்படி இருக்கும் போது எல்லாமே புதுசா இருந்தது. பட் ஐ திங்க் சோ அதெல்லாம் ஒரு லேர்னிங் கர்வ் for us to achieve till here. So I don't want to change anything in the flashback. Kandipa, very proud to hear that. And Kathy, enikada neenga thirupi ponona nenachirukingla enika, whether was there any time of your life when you were here like ayyo thirumi poidla ooruk appdin solla neenga yara nenachadhu unda? Oru vaati kuda nenachadhe kadaiyadhu. நோவே நான் நினைச்சதே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ யூனோ பிளட் அண்ட் ஸ்வெட் போட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஐ ரியலி டோன் வான் கோ பேக். இந்தியாவில் போனாலும் ஐ டோன்ட் திங்க் ஸோ நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பந்தாக்கு போனா அப்புறம் பேர் வந்துட்டா அந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு ஒரு கும்பலே சுத்திட்டு இருக்கோம். ஸோ அதனாலவே வந்து ஐ ரியலி வாண்ட் டு அச்சீவ். நம்ம படிக்க வந்தோம், படிச்சுட்டு ஒரு வேலை எடுக்கணும்னு தான் ஒரே மோட்டிவ். அதுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது டேக் பேக் பண்றது ஒரு ஸ்டூபிட் டெசிஷன் ஃபார் எனி ஒன் டு டேக். அதெல்லாம் கோத்ரூ போய் வரும்போது தான் யூ வில் ஹாவ் த ஃப்ரூட். ஒன்லி இஃப் யூ சோ த சீட் இட் வில் டேக் டைம் ஃபார் அஸ் டு அச்சீவ்ல. ஸோ அதனால வி ஹாவ் டு வெயிட் அஸ் அ ஃபார்மர். ஒரு சீடை போட்டுட்டு வி ஹாவ் டு வெயிட் பேஷண்ட்லி டு அந்த ஃப்ரூட் வர வரைக்கும் நம்ம மெதுவாக தண்ணி ஊற்றி அதை அப்படியே பாதுகாத்து வரணும்னு தான் நினைக்கிறேன். அந்த வில் பவரோட வரும்போது வி ஷுட் நெவர் டேக் அ பேக். அச்சீவ் பண்ணணும் இங்க இதுவானோ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வி வில் ஹாவ் த confident in ourselves. அப்படிதான் நம்ம பில்ட் பண்ணனும் நம்மளோட பர்சனல் இதுவை. Thanks for that. And actually youngsters கிட்ட இருந்து கத்துக்க கூட நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்ப என்னையே எடுத்துனீங்கன்னா இப்ப இவங்க எல்லாம் சொன்னாங்களா லைக் நான் திருப்பி போயிட்டு ஒரு விஷயத்த மாத்த விரும்பலன்னு, அது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். பிகாஸ்
those are all very valuable lessons. Ipa ana ipa naane sila time nenikiradhu undu adu edhuka andha kelvi ketena ipa naane sila time nenikiradhu ayyo oru innoru 5 varsham munadi poirukalam cha andha vishayam pattava irundirukalam appdin solittu it's a very normal human tendency but ana ungaloda neengala vandu contribute panna points vechu paatha it's like very positive and I think acceptance is very important. I think namba ellarume oru stage la accept pannida aanu idhu da life idhu da nammalku oru best way solittu so adu romba nalla point and thanks everyone for sharing that and Prince neenga vande ipa PR job adukku neenga help pannuvingala students ku na ipothiki endha udaviya naanga pandrathilla ana yarna vande engalukku idhula udavi yarna vande இப்போ இங்கே இருக்கிற கம்யூனிட்டியில் வந்து யாராச்சும் ரெஃபரன்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் இல்லை வந்து பிஆருக்கு வந்து எங்களுக்கு இந்த லாயர் வந்து உங்களுக்கு யாருனா தெரியுமா அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுடைய ரெஃபரன்ஸை அவங்களுடைய உதவியை நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் நாங்கள் போய் பிஆர் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி உதவியை தான் நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல கண்டிப்பா பட் நீங்க ஆஃபர் பண்ற ஹெல்ப்பே ரொம்ப பெரிய ஹெல்ப் தான் நினைக்கிறேன் நான் பட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இங்க இவ்வளவு வருஷம் இருந்திருக்கீங்க லைக் இங்க கண்டிப்பா நீங்க ஒரு எவ்வளவு இயர்ஸ் இருப்பீங்க இங்க ஒரு நான் 2010 வந்தேங்க ஓகே ஃபைன் சோ நீங்க வந்து அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் வந்து எவ்வளவு தூரம் லைக் இந்த சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் ஜெனரலாவே தமிழ் கம்யூனிட்டி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு தூரம் அட்வான்ஸ் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க நான் உண்மையாக வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு பெரிய அளவில் அது முன்னேறல ஆனால் ஒன்று உண்மை என்னன்னு பார்த்தீங்களா அந்த ஒரு நீங்கள் 2010 நான் வந்து முதல்ல வந்து 1997 நான் ஆஸ்திரேலியா நான் வந்தேன் முதல் முறை என்னுடைய பணியிலேருந்து நான் இங்கே வரேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 சக இந்தியரை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கும் அவங்கள பார்த்தாவே ஓ ஒரு இவங்க நம்ம இந்தியன் இவங்க ஒருவேளை இவங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்திருப்பாங்களோன்னு தோணும் அது வந்து ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் வந்து நம்ம மக்கள் இங்கே வரல அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால் இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு எவல்யூஷன் அப்படின்னு சொல்லணும் இந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வருது வளரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்னொரு பாயிண்ட்டே நான் சொன்னேன் அதாவது நீங்கள் பொதுவாக வந்து மாணவர் பருவம் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொன்னீங்க இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இன் விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் யூ ஆர் இட் ஈஸ் அ குட் லேர்னிங் ஃபேஸ் சரிங்களா இது இப்படி தான் இருக்கும் நானும் வந்து ஒரு மாணவனாக இருக்கிறப்போ அந்த அந்த தடைகளை எல்லாம் தாண்டி வேலை தேடி என்னுடைய உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய முதல் சம்பளம் வந்து 800 ரூபா தான் 800 ருபீஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சேலரி அப்படிதான் இருக்கும் அதனால வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் நினச்சி பார்ப்பீங்க ஸ்மூத் சீஸ் டோன்ட் மேக் குட் சேலர்ஸ் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே ஸோ லைஃப் இப்படி இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் இப்படி தான் இருக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் வந்து இப்போன்னு இல்லை நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் இப்போ சொல்கிறத யோசிச்சு பார்ப்பீங்க இட் வில் ஆல்வேஸ் ஹவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் வாழ்க்கை நம்ம துன்பம் வரப்போ அதையும் ஏற்றுக்கணும் இன்பம் வரப்போ அதையும் வந்து ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துக்கிறப்ப தான் நம்ம வாழ்க்கையை பேலன்ஸ்டாக நடத்த முடியும் தான் என்னுடைய ஒரு சின்ன கருத்துக்கள் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் ஸோ இப்போ நம்மளை உங்களை நம்பி இப்போ வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம் இங்கே பயம் இல்லாமல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஐ திங்க் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நம்ம லே பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு கட்டமைப்பு வந்து உருவாகி கொண்டு இருக்கிறது அப்படின்றத வந்து நான் கண்டிப்பாக பதிவு பண்ண விரும்புகிறேன் அதாவது முன்னாடி வந்து நம்மளுக்குன்னு ஒரு கட்டமைப்பே இல்லாத இருந்தது அந்த காலகட்டம் உண்டு ஆனால் இப்போ வந்து நல்ல கட்டமைப்பு கம்யூனிட்டியிலும் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டு நம்ம கம்யூனிட்டி அரசுடன் போய் சென்று பேசக்கூடிய ஒரு லெவலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரோம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒரு கணிப்பு Oh, very good. Thanks for that. And இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கேள்வி அதாவது இப்ப நீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல பட் இப்போ நீங்க எல்லாருமே ஒர்க் பண்றீங்க அண்ட் ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் ஸோ நீங்க சீனியர்ஸா இப்போ பிரசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு டேக் ஹோம் மெசேஜ் மாதிரி ஒரு ஒரு மேபி 2-3 பாயிண்ட்ஸ் அண்ட் அச்சீவி தேங்க்யூ
அந்த ஸ்டூடெண்ட்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு அப்படினா 3 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கும்போது டு எவ்ரிதிங் ரைட் சில இடத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் லைக் படிக்கிறதுனா அதுக்கு எக்ஸ்ட்ரா அவர்ஸ் கேட்குதுன்னா அதை போட்டு படிங்க நம்ம அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் நிறைய பேர் கேட்பாங்க இது அடுத்தது என்ன அடுத்தது என்ன நீ ஃபஸ்ட் படிக்க தானே வந்திருக்கீங்க அது அது முதல் கரெக்டாக பண்ணுங்க அதை கரெக்டாக பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் ஏன்னா இன்ஜினியரிங்கில் சொதப்பிட்டு தான் இங்கே வந்தேன் எங்கேயாவது உருப்படியாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் போச்சு அண்ட் செகண்ட் ஜாப் சர்ச் ஜேர்னி வந்து இட்ஸ் டெஃபினெட்லி நாட் அன் ஈஸி லேண்ட்ஸ்கேப் இந்தியா மாதிரி டைரக்ட் கிடையாது ஏன்னா இது நம்ம ஹோம் கிடையாது ஸோ அதுக்கான சேலஞ்சஸ் அதுக்கான இது எப்பயுமே இருக்க தான் செய்யும் ஆனால் இட்ஸ் அ ஜேர்னி எவ்ரி டே நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா அதோட சேர்த்து ரெண்டு ரிஜெக்ட் வரதான் செய்யும் ஆட்டோமேட்டடாகவே சில சமயம் ரிஜெக்ட் வந்துடும் ஆனால் அதுக்கு எவ்ரி செகண்ட் அப்ளிகேஷன் தட் யூ ட்ராப் ஷுட் பி பெட்டர் தென் த ப்ரீவியஸ் ஒன் அது ஒரு பாயிண்ட்ல இட் வில் கிளிக் அதை ஜஸ்ட் டோன்ட் பீட் யுவர் செல்ஃப் அரவுண்ட் தட் ப்ராசஸ் நிறைய பேர் தே கால் இட் குவிட்ஸ் ஏர்லி அப்படின்ற மாதிரி இல்லை யூனோ அதுக்கான எஃபர்ட் போடுங்க அப்படின்றது செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து வெரி பேசிக் காஸ்ட் ஆஃப் லைக் காஸ்ட் ஆஃப் டூயிங் எவ்ரி திங் ரைட் இஸ் ஜஸ்ட் எஃபர்ட்ஸ் நீங்கள் எஃபர்ட் போட்டாலே போதும் அதுக்கான அந்த ஆன்சர்ஸை நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதை பிரின்ஸ் சார் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஐ வுட் ஹவ் டன் எவ்ரி திங் டு கெட் இன் டச் வித் தீஸ் பீப்புள் அண்ட் கீப் மை செல்ஃப் இன்ஃபார்ம்ட் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் இருக்குன்னே தெரியாமல் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் அண்ட் அந்த அகேன் அந்த ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் நம்ம தான் எஃபர்ட் எடுக்கணும் ஸோ அது அந்த மூணு பாயிண்ட் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் ஜர்னி ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு எங்க சப்போர்ட் கிடைக்குதுன்னு தெரியாமதான் சஃபர் பண்றாங்க அந்த அந்த இது எஃபர்ட் எடுத்து நம்ம கம்யூனிட்டி சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஜர்னி கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் பாலாஜி அண்ட் கேத்தி ஆமா லைக் எஃபர்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்யூனா நம்ம ட்ரூவா நம்ம படிக்க வேண்டியதை படிச்சுட்டு அந்தந்த டைமுக்கு முடிச்சுட்ட பிறகு எந்த டைம்ல நம்ம வேலை சர்ச் பண்ணுமோ அந்த டைம்ல சர்ச் பண்ண சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம பார்ட் டைம் என்ன செய்யறோமோ அதுலயே நல்லா வேலை அதுலயே நல்ல காசு கிடைக்குது சொல்லிட்டு அந்த பார்ட் டைம்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க டு மூவ் ஆன் ஃபர்தர் டு அப்ளை ஃபார் பிஆர் சிட்டிசன் அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் நம்ம படிச்ச ஃபீல்டுல ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ இது ரொம்ப கஷ்டம் இந்த வேலை எடுக்கிறது அப்படின்னா ஐ திங்க் சோ இந்த ஸ்டீம்ல எல்லாருக்குமே வந்து வி ஆர் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் ஸோ யூ டூ த ரைட் திங் யூ ஃபினிஷ் யுவர் ஸ்டடிஸ் ப்ராப்பர்லி படிச்சு முடிச்சிட்டோன்னே கரெக்டா அந்த 1 இயர் வேலைக்கு என்ன தேடணுமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தேடிட்டே இருக்கணும் இப்ப சிபி சொன்ன மாதிரியே தான் நம்ம வந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸ் கிடைக்கும் லைக் ஏன்னா இது காசா பணமா அதெல்லாம் கிடையாது நம்மளோட ரெசியூம் அதுக்கேத்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி நம்ம அப்ளை பண்ணோம் நம்மளோட கரெக்டான இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம தான் போய் ஸ்ட்ரைக் பண்ணணும் இட் வோன்ட் கம் டு யூ பிகாஸ் வி ஆர் கோயிங் டு ஒர்க் harder for this but once you get it avladha nama pinadi paathirukka kashta la vande oru doosi mari parandu poidum so it is all a very nice journey da ena portha varaikkum so do your job properly search pandra time la nama kandipa nama full effort la search pananum adhe mari interview ku prepare panna we are all examples you can all achieve கண்டிப்பா தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட் கேத்தி அண்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவனோட பிரைம் ஃபோக்கஸே பிஆர் தான் ஸோ நானே பார்த்துருக்கேன் இங்கே வந்து படிக்கிற டயத்தில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி படிக்கிறாங்க எப்படி பாஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது பிகாஸ் அவங்க எப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காங்க அது எதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இட்ஸ் வெரி சேலஞ்ச் யூனோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நீங்களாம் சொன்ன மாதிரி வந்து அந்தந்த டயத்தில் அந்தந்த விஷயங்கள் பண்ணி முடித்தாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே செட் ஆகிடும் அப்படி அந்த ஃப்ளோவில் போயிடும்னு சொல்கிறீங்க so thanks for sharing that and Naveen neenga solunga ungaloda karuthu enoda karuthu na karuthu la onnu illa just simple da enna na ungaloda goal neenga enna fix pandringa and the goal correct ah vandha the work breakdown structure abingra project management adha correct ah vandha indha time la pannungara neenga fix pantinga towards that odunga உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் எவ்வளோ பஹார் எவ்வளோ எவ்வளோ டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து
நீங்க கண்டிப்பா வந்து முன்னாடியே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கும், இல்ல உங்க சீனியர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி இருக்க சீனியர்ஸ் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லிங்க்டின் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் டூல் இருக்கு. அதே மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி அவங்க ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் இருந்த பீப்புள்ஸ் எல்லாமே வந்து தே ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட் ஃப்ரம் அக்கௌண்டிங் பேக்ரவுண்டா இருக்கட்டும், ஐடி பேக்ரவுண்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ். ஸோ தே வில் ஆல்சோ ஹெல்ப் அஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கரெக்டாக நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் டூ த பார்ட் டைம். கரெக்டான நீங்க அந்த பார்ட் டைம் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி பண்ணணும். ஸோ சம் இப்ப யாராவது கேன்வாஸ் பண்றாங்கன்னா நீங்க முதல்ல அனலைஸ் பண்ணும் அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. அனலைஸ் பண்ணிட்டு அவங்க ஏன் சொல்றாங்க அப்படிங்கிட்டு அவங்க சொல்ற 100% ட்ரூத்தா அப்படிங்கறத வந்து நம்ம கண்டிப்பா பண்ணியாகணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப யாராவது ஒருத்தங்க நெகட்டிவா சொல்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, எனக்கு வந்து 7 வருஷம் கடிச்சா கடிச்சு 8 வருஷம் கடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஏன் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அனலைஸ் பண்ணும். இன்னொருத்தவங்க வந்து 3 வருஷத்துல வாங்கினாங்கன்னா அவங்க ஏன் 3 வருஷத்துல வாங்கினாங்க, வாட் இஸ் த பிளஸ் ஐ மீன் அவங்களுக்கு என்ன பாசிட்டிவா இருந்துச்சு இவங்களுக்கு என்ன நெகட்டிவா இருந்து அனலைஸ் பண்றப்ப வி வில் கெட் அ வெரி கிளியர் பிக்சர். ஸோ அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். ஸோ தட் வில் கிவ்ஸ் அ மோட்டிவேஷன். ஸோ இவங்க இது பண்ணிட்டாங்க ஸோ திஸ் இஸ் த ரைட் பாத் அப்படிங்கிறது வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸ்டான கோல்க்கு இந்த டைம் அதை பண்றோம் அப்படிங்கிறதுனா அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ போயிட்டே இருந்தோம்னா நம்மளோட அச்சீவ்மெண்ட் ஆக்சுவலி ஓப்பனா சொல்லணும் யாருக்குமே வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு கோல் செட் பண்றப்ப ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்காது. பட் இந்த கரியருக்கு நம்ம இதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம இதை வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம ஆட் பண்ணி ஆட் பண்ணி போயிட்டு இருக்கோம். சைட்ல வந்து லைக் அதுக்கு நம்ம பண்றப்பே வந்து ஒரு சில ஜாப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஜாப் எடுக்கிறாங்க அப்படின்னா தட்ஸ் அ பை ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு. ஸோ அவங்க ஈஸியா வந்து அது கிடைக்கும், அதுல இருந்து ஒரு இன்கம் வரும். ஸோ தே கேன் லீவ் த ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றாங்க ஏதாவது ஒன்று பண்றாங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுருலாம். அப்போ எனக்கு அதே மாதிரி தான் வந்து நான் ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சேன், அதோட பை ப்ராடக்டே ஒன்று ரெண்டு வந்துச்சு, அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் டெவலப் ஆச்சு, திரும்ப நான் இன்னொரு பிசினஸ் போயிட்டுக்கிறேன், அதுல இருந்து லைக் பிசினஸ்ல ஒர்க் பண்றப்ப அதுல இருந்து எனக்கு பை ப்ராடக்ட் இன்னொரு ஜாப் நான் வந்து பெட்டர் ஜாப் போகலாம், அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் தான் போயிட்டு இருக்கேன். ஸோ ஒர்க்கிங் இன் மல்டிபிள் ஜாப் டசன்ட் மீன் லைக் ஒர்க்கிங் ஐ மீன் ஒர்க்கிங் ஃபார் த மணி, இட்ஸ் லைக் சீங் லைக் சம் டெவலப்மெண்ட் வில் பி தேர் அப்படிங்கிறப்ப யூ கேன் கோ ஃபார் இட் ஈஸி. ஸோ அதுதான் வந்து நான் சொல்றேன். ஸ்டூடெண்ட்ஸை யார் வரவங்களும் நெகட்டிவ் வராது சொன்னாங்கன்னா அதுல இருக்க என்ன பிரச்சனைங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தே ஷுட் மோட்டிவேட் தம் செல் டு ஒர்க் இன் த பாசிட்டிவ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவீனோட பாயிண்ட்க்கு ஒன்னே ஒன்னு மட்டும் ஆட் பண்ண விரும்புறேன். அவர் சொன்னது ஆக்சுவலா 100% ட்ரூ. அந்த ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் அண்ட் எவ்ரி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் லைக் சம்திங் டுவர்ட்ஸ் தட் கோலா தான் இருக்கணும்ன்றது வந்து கான்ட்ரி ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், நீங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே பொதுவாகவே ஒரு இதில் அக்ரி பண்றோம்னா அது பயங்கரமா கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அதை. ஆனா அதுல ஒரு ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணாமச்சா அப்படின்மா. ஏன் ரிஜெக்ட் பண்ணாமா? பிஆர் இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டான். சரி அதனால என்ன பண்ண? சரி வாட் டு யூ டூ நெக்ஸ்ட் அப்படின்னா அகைன் மறுபடியும் அதே பிளேன்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்காக எந்த எஃபர்ட் பண்ண? சரி வேற ஏதோ ரீசன் ரிஜெக்ட் பண்ண, எனக்கு எல்லாம் எஸ்கியூஎல் தரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜெக்ட் பண்ணாங்க. 3 நாள் உட்காந்தோம், 3 நாள் தான், எந்த ஸ்கில்னாலும் கத்துக்கலாம். கத்துக்கிட்டு மறுபடியும் அதே கம்பெனில மறுபடியும் அதே கொஸ்டின் சிமிலர் கொஸ்டின் கொடுக்கும்போது பாஸ் பண்ணிட்டேன். ஸோ இதே இது என் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கடா அப்படின்னா வந்து இல்லை அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், லைக் அந்த அப்ஸ்கில்லிங் ப்ராசஸை வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ஜஸ்ட் கம்ப்ளைன் அண்ட் ஸ்டே ஸ்டாக்னன்ட். அதை மட்டும் கொஞ்சம் மாத்தணும், லைக் எல்லாருமே மாத்தணும் அதை. Yeah, that's very, actually, that's very inspiring to know that எப்படி வந்து ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கோ இல்லை கமெண்டோ இல்லை ஒரு ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா அப்படியே அதே ஸ்டாக்னண்டா அப்படியே அதுலேயே உட்காராம எப்படி அதையே வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா யூஸ் பண்ணி ஒரு பாசிட்டிவ் இன்புட்டா யூஸ் பண்ணி அதுல வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகுது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அண்ட் ஐ திங்க் நீங்க எல்லாருமே அது பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் ஐ திங்க் யூ கைஸ். அண்ட் கண்டிப்பா இது வந்து நீங்க எல்லாமே ஐ திங்க் ஃபியூச்சர்ல தமிழர் ஆர்கனைசேஷனோட நிறைய நீங்க ஒர்க் பண்ணி நிறைய ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ண கூடியது வரும் நினைக்கிறேன்னா. ஒரே ஒரு சின்ன குறிப்பு மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது மாணவர்களுக்கு குறிப்பா இங்க ஆஸ்திரேலியால நீங்க வந்த பிறகு ஒரு ஏரியால நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் கேட்டீங்கன்னா வாலண்டியர் ஜாப்ஸ், சரிங்களா? உங்க ஃபீல்டுல எதுல நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க போய் அவங்க ஆபீஸ்ல சும்மா போய் உட்காந்து பேப்பர் எடுத்து கொடுத்தா கூட பரவாயில்ல, அவங்க கிட்ட எப்படியாச்சும் கான்டாக்ட் பண்ணி நான் வந்து உங்ககிட்ட வாலண்டியரா. ஏன்னா இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து வாலண்டியரிங் ஜாப்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் குட் ஆஸ் அ ரெகுலர் ஜாப். அதனால் வந்து நீங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து இங்கே இப்போ இங்கே எங்கள் அசோசியேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாப் சர்ச் குரூப், ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் வந்து நிறைய வந்து ஐடி ஜாப்ஸ் தான் அதில் வரும்.
யாராவது விருப்பம் உள்ளவர்கள் என்னை தொடர்பு கொண்டீங்கன்னா நான் அதில் வந்து உங்களை நான் ஆட் பண்ணி விட்றேன். நீங்கள் குறிப்பாக படித்து முடிச்சுட்டு வேலை தேடுறேன்னு சொன்னீங்க, அதனால் வந்து ஒரு வேளை உங்களுக்கு அதில் ஏதாச்சும் வேலைகள் வரலாம். இது ரெண்டுத்தையும் நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் வித் அஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெல்கம் ஜீசர், உங்களை பற்றி சில வார்த்தைகள். ஹாய், ஹலோ விஜிஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். திஸ் இன்டர்வியூ வாஸ் ரியலி குட். என்னை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, என் ஹாபிஸ் சொன்னா ஐம் அ சிங்கர், அட் த சேம் டைம் ஐ லவ் குக்கிங், அதுக்கப்புறம் ஐ ஒர்க் ஃபார் என்பின் ஆஸ் என்ன சொல்றது, ஐடி டெக்னிக்கல் அனலிஸ்டாக இருக்கேன். இப்போ கூட ஐ வாஸ் அன் ஏபிள் டு ஸ்பீக் வித் யூ ஜஸ்ட் பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் இந்த டைம் ஃப்ரம் ஏர்லி 2:00 நான் இப்போ தான் முடித்தேன் வேலையை. ஸோ அதனால தான் என்னால் வந்து உங்கள் கூட வந்து இன்ட்ராக்டிவாக பேச முடியல. பட் எனக்கு வந்து ஐ வாண்டட் டு கம் ஹியர். எனக்கு வந்து ஒரு கல்ச்சர் டிஃபரன்ஸ் அப்படிலாம் இல்லை, பிகாஸ் எனக்கு வந்து எப்போதுமே ஐ வாண்டட் டு கம் டு திஸ் கண்ட்ரின்னு தான் இருந்தது. ஆஸ் சூன் அஸ் ஐ கேம் இன், எஸ் இட் வாஸ் அ ஹார்ட், அதாவது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது இனிஷியலா. ஒரு 3-4 months வந்து லிட்ரலி ஐ வாஸ் ஒன்லி ஈட்டிங் பிரெட், அந்த மாதிரி தான் இருந்தேன். ஜஸ்ட் பிரெட் பீசஸ் அந்த மாதிரி தான் இருந்தேன். லெஃப்ட் ஓவர் ஃபுட்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்கும், அந்த மாதிரி தான் ஐ ஸ்டார்ட் இனிஷியலா. தென் ஐ ப்ரோக்ரெஸ் மை லைஃப் ஜேர்னி, அங்கிலேந்து வந்து ஐ ஸ்டார்ட் ஆஸ் அ கிளீனர் பார்ட் டைம் வேலை செஞ்சு, தென் ஃப்ரம் தேர் ஆன் ஐ மூவ் இன் டு என்ன சொல்றது, மை செல்ஃப் அண்ட் கேத்தி வி போத் மூவ் இன் டு கிளீனிங் ஜாப்ஸ் இருந்தோம். காலேஜ் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு, ஐம் சாரி, காலேஜ் படிக்கும் போதே வி ஹேட் பார்ட் டைம் ஒர்க்ஸ். And now, from 2015, நாங்க graduate ஆன உடனே, like, we were searching for jobs. Yes, CP சொன்ன மாதிரி, it was a hard time for us to find a job. Landing a job is the hardest part. அது எப்படின்னா, you have to keep applying. Apply பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு தடவை ஒரு இடத்துல நீங்கள் கிளிக் ஆவீங்க. அது இட் குட் பி யூனோ ஹியூஜ் லம்ப் அமௌண்ட் ஆஃப் மணி இருக்கலாம், இல்லை ஒரு நார்மல் பேயாக இருக்கலாம். பட் எதனோ ஒரு இதில் நீங்கள் வந்து கிளிக் ஆகிட்டீங்கன்னா, அதோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது யூ வில் ஸ்டார்ட் டு க்ரோ. நான் அந்த இடத்துல இருக்கும்போது, லைக் வென் ஐ ஸ்டார்டட் மை இனிஷியல் கரியர், ஐ ஸ்டார்டட் ஆஸ் அ காண்டாக்ட் சென்டர் ரோலில் நான் சேர்ந்தேன் ஸ்டெல்லார்னு ஒரு கம்பெனியில். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஹார்டாக இருந்துச்சு. நான் இங்கிலேந்து 1 hour ட்ராவல் பண்ணிட்டு மட்டும் போயிட்டு இருப்பேன். ஃப்ரம் டார்னிட்லேருந்து நான் ஹெதர்டன் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன். I used to travel like that. It's like around 1 hour 15 minutes of travel irukum daily travel pandrathu anga traffic la ninnale nammalku andha ayyo appdi irukum. So yeah, initially it was hard. Once if you keep applying, ungalku vandu kandipa like in the middle covid times irukumbodhu we lost our jobs. I lost my job. I was you know, trying to get a solid job for me for the past 3 months. அதுக்கப்புறம் ஐ சம்ஹவ் காட் இன் டு டெக்னிக்கல் அனலிஸ்ட் ரோல். அன்டில் அன்லஸ் இஃப் யூ கீப் பர்சீவிங், இஃப் யூ கீப் அப்ளைங், யூ வில் பி யூனோ ரிவார்டட் வித் த ரைட் ஸ்டஃப். டோன்ட் கெட் டிமோட்டிவேட்டட், இட் வில் பி டஃப், பட் இவென்ச்சுவலி யூனோ தேர் இஸ் அ சார்ம் அண்ட் லக் ஃபார் யூ. எவ்ரிபடி ஹேஸ் அ சார்ம் அண்ட் லக் ஃபார் எவ்ரி ஒன். தட் சார்ம் அண்ட் லக் வில் கெட் யூனோ கிளிக். ஸோ கீப் பர்சீவிங். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் தட் ஜீசன். கண்டிப்பாக இந்த செஷன் நம்ம கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். லவ் விஜே.